ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிஐ விளாக்ஸ். நான் அவங்க சீது. டுடே எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம். வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து கிரெட்மை கேக்கர்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீஸ்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது கிஃப்ட் பாக்ஸ்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக அது வந்து ஃபீஸ்ட் பாக்ஸு. நம்ம யாருக்கா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா, ஸோ யாருக்கா நம்ம தரணும்னு நினச்சா, இப்போ எனக்கு என்னென்னா வந்து எனக்கு வந்து நம்மளோட சேனல் லோகோ போட்டு அவங்க வந்து பிஐ விளாக்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோட்டோஸ் போட்டு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுமாரி நீங்கள் யாருக்கோ வந்து இப்போ சம்டைம் பொங்கல் டைமில் யாருக்கா இப்போ பர்த்டேக்கோ யாருக்கா வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சின்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் ஏதோ சென்ட் பண்ணீங்கன்னா, அவங்க இப்படி வந்து ஹாப்பி தீபாவளி சம்திங், இப்போ வந்து மற்ற டைமில் வந்து அதுக்கு என்ன ஃபங்க்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு நேம் கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே வந்து பிரிண்ட் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கெட் மை கிராக்கர்ஸ், இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப் மாரி தான் வந்து. இதோட நம்ம எப்படி இதில் வந்து நம்ம வந்து கிராக்கர் ஆர்டர் பண்ணோம் எல்லாமே டீட்டெயில் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சிம்பிள், இவங்களோட ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நீங்கள் ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொன்னாலே போதும். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் கீழே வந்து பிடிஎஃபாக போடுறேன், அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டே பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கிராக்கர்ஸ் போட்டுருக்குறாங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸு, அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஸோ அது எல்லாமே மூணுமே ஒரே டீட்டெயிலாக போட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் கிளிக் பண்ணாலே ஆல்மோஸ்ட் அது வந்து என்னோட ட்ரைவுக்குள்ளே போயிடும். ஸோ ட்ரைவுக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, இப்போ கெட் மை கிராக்கர்ஸில் வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட் பாக்ஸை பார்த்துருவோம். அவுட் பாக்ஸே பார்த்துக்கு வந்து நல்லா இருக்குது வந்து. ஸோ அந்த ஒரு லுக்கு கிடைக்கிறப்ப சூப்பராக இதில் வந்து சின்னதாக அழகாக வச்சுருக்கிறாங்க. இதில் மொத்தம் எத்தனை ஐட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 23 ஐட்டம்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 23 ஐட்டம்ஸ் மோஸ்ட்டாக வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கவர் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. நைட் கிராக்கர்ஸுமே சரி, டே கிராக்கர்ஸுமே சரி, ரெண்டுமே பாதி பாதியை பிரித்து தான் வச்சுருக்கிறாங்க. ஓகே, உள்ளே என்ன நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். இது எனக்கு வரப்போ மேலெலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் பண்ணி தான் வந்து வீட்டை கொரியர் பண்ணும்போது வந்து, பட் நான் அதை பிரிச்சுட்டேன் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போதுன் சொல்லி ஒரு ஆர்வத்தில். ஓகே, உள்ளே பிரித்து பார்ப்போம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்ட்டு. ஃபஸ்ட்டு என்னென்னா கிண்டர் ஜாயின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் மொத்தம் ஒரு 5 பீஸ் இருக்குது. இதோட ப்ராசஸிங் எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு இந்த பட்டர்ஃப்ளை மாரி இந்த சுற்றிக்கினே போகும், அதுதான் இதோட ப்ராசஸிங்கே வந்து நல்லா இருக்குது. வந்து நைட் டைமில் வந்து பர்ஸ் பண்ணும்போது வந்து இன்னுமே சூப்பராக நம்ம வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு இது எடுத்துக்காட்டும். இதோட ப்ரைஸில் எவ்வளோக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ரைஸ் லிங்க் போடுறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தா. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க ப்ரைஸ் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறையா பாக்ஸ் இது 23 பாக்ஸ் கிட்டே இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம ப்ரைஸ் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் வந்து கே டீட்டெயிலாக நான் வந்து ப்ரைஸ் ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் போடுங்க ப்ரைஸ் லிஸ்ட் போடுங்க சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்துடும் அது வந்து. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சில்வரில் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சில்வர் பாக்ஸ் மாரி. இதோட ப்ராசஸிங் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு புஸ்வான டைப், அந்த சட்டி டைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்தமாரி ஒரு டைப்பு தான் இது வந்து. மொத்தம் ஒரு 5 இருக்குது, நமக்கு வந்து 5 மாரி சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபியரு, சேட்னஸ், ஆங்கிரி, ஜாய், டிஸ்க, இது எப்படின்னா வந்து நம்ம எமோஜி இருக்கும்ல, நம்மளோட முகபாவம், அதில் வந்து ஒரு 5 வகையை நம்ம வெளிப்படுத்தும் பார்த்தீங்களா, அது மாதிரி 5 வகை கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே நைட் டைமில் பர்ஸ் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராக்கில் ஸ்பார்க்லஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம கம்பி மத்தாப்புன்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து ஸ்பார்க்லஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இது எல்லாமே வந்து தீபாவளியில் வந்து நைட் டைம் கிராக்கர்ஸே கொளுத்த முடியாது. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எத்தனை பேர் புஷ்வானமோ இல்லை சங்கு சக்கரமோ எது வந்தாலும் வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஐ திங்க் ஒரு பென்சில் மாடல் நினைக்கிறேன், அல்ட்ரா பென்சிலும் போட்டுருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1, 2, 3 வச்சிருக்கிறாங்க. ஸோ 3 கேப்ஸ் இருக்குது. சைஸுமே பார்க்கறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கிற மாதிரி இது. சைஸோட டீட்டெயில் வந்து ஓகே, சைஸ் வந்து என்ன சைஸ்னு தெரியல வந்து, பட் ஆனால் ப்ராசஸிங் வந்து ரொம்ப நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து, ஏன்னா பெருசாக இது பென்சில் வந்து. நெக்ஸ்ட் என்னென்னா வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷு. ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து நம்ம போன வருஷமே வந்து போன வருஷமாக அது வந்ததே வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ்னா நம்ம ஏரியாக்கு போது அந்த மினுக்குன்னு அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ளாஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி லைட் அடிக்கும் பார்த்தீங்களா, நம்ம கூட கண்ணில் ஒரு மாதிரி கூசுமே, அந்த அளவு தான் இது வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ் இது வந்து. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பிஜிலி கிராக்கர்ஸ் வச்சுருக்குறாங்க, ஒரு 50 பீஸ் உள்ள பிஜிலி கிராக்கர்ஸ் வச்சுருக்குறாங்க. இது எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன வயசில். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாட்டை மாரி ஒன்று வச்சுருக்குறாங்க, ட்விங்க்லிங் ஸ்டார்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சாட்டையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புஸ்வானெல்லாம் வைக்கிறதுக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க பார்ப்போம். இது வந்து நம்ம வந்து 15 சென்டிமீட்டர் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கல் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே சைஸ் தான் இருந்தது, அதுவும் 15 சென்டிமீட்டர் தான். இது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கர். இது வந்து ஒரு 100 வாலா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ 100 வாலாவும் இதில் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து 2000 வாலா வரைக்கும், சாரி 20,000 வாலா வரைக்கும் இருக்குது நான் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் பார்த்தேன். ஸோ அதுக்கு அந்த ஃபங்க்ஷன் கூட அந்த
கவுண்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கூட அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சார்ட்டை டைப் தான் சொல்லலாம், சார்ட்டை சொல்ல முடியாது. இது வந்து அந்த ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்களே புஷ்வான, ஸோ நம்ம கொளுத்தி விட்ட சல்லுன்னு அப்படி எரியிற மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் போட்டுக்குது வந்து. ஸோ நல்லா இது பார்க்குறதுக்கு வந்து. நெக்ஸ்ட் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பார்க்கில் சங்கு சக்கரா. ஸோ சங்கு சக்கரா வந்து இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது நமக்கு வந்து ரவுண்டாக இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி அந்த டைமண்ட் கட் ஷேப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிக்ஸ் ஃபேஸ் உள்ள டைமண்ட் ஷேப் மாரி கொடுத்துருக்குறாங்க. நல்லா இது வந்து இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜம்போ ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. கலர் ஸ்பின்னர், ஸோ ரெட்டு க்ரீன் ரெண்டு கலர்லேயும் மாறி மாறி எரியும். ஒரு எப்படின்னா வந்து நம்ம வாழா சொல்லுவாங்கள்ல, ஸோ வாழாலே வந்து ஒரு மூணு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க, சாரி நாலு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஐ திங்க் 25 இருக்கும்னு நினைக்கிறேன். இது மூணுமே வந்து 25, இது வந்து ஒரு 50 இல்லை வந்து 100 இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்குது, ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது வெடி வந்து. ஸோ வெடி வந்து பஞ்சமேளம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன் அதுலேயே வந்து ஒரு இன்னும் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஐயா இஸ் கலர் கோட்டி, கலர் கோட்டி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ கலர் கோட்டியும் வந்து ஒரு புஷுவான டைப்பு தான் வந்து, எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இது ரெண்டு தான் மூவ் ஆகிட்டு இருக்கும், சங்கு சக்கராவும் கலர் கோட்டியும் தான் வந்து. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே ஒரு புஷுவான டைப்பு தான், நைட்டில் கொளுத்துனா அந்த ஒரு கிளாக்ரிங் அந்த அந்த வெளிச்சம் நல்லா வரும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதெல்லாமே மோஸ்ட்டாக நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள். நைட் டைமில் ட்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும் வந்து இந்தமாரி ஐட்டம்லாம் வந்து. இதில் ஒரு 5 பீசஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஒரு பாம் டைப்னே சொல்லலாம் வந்து, நம்ம ஹைட்ரோ பாம் சொல்லுவாங்க அதுமாரி ஒரு பாம் டைப். இது எப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஆட்டோ பாம் சொல்லுவோம்ல, அதுமாரி ஆட்டோ பாம் கொடுத்துருக்காங்க. 1, 4, 6, 10 பீஸு கிட்ட இருக்குது கரெக்டாக வந்து. நெக்ஸ்ட்டு பார்ப்போம், நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்ட்டு. கிடச்சிடுச்சு நமக்கான ஐட்டம் வந்து ஒரு லக்ஷ்மி வெடி, சின்ன சைஸ் லக்ஷ்மி வெடி, அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் லக்ஷ்மி வெடி, அப்புறம் வந்து இந்த புளி மாரி ஏதோ ஒன்று இப்போ நியூவாக ட்ரெண்ட் ஆகிதான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பேப்பர் வந்து அதிகமாக இருக்கும், சவுண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் இதோட ஒர்க்கிங்னா பார்த்தாவே வந்து. அடுத்தது என்னென்னா வந்து இது ஒரு சக்கரா தான், இதுவுமே வந்து ஒரு பெரிய சைஸ் சக்கரா தான் வந்து. ஆனால் இப்போ டியூலக்ஷன் போட்டுருக்குறாங்க. இதோட ப்ராசஸிங்னா எப்படி இது, நம்ம வந்து இதை வந்து வெடி ஃபங்க்ஷன் தனியாகவே எடுத்து போடுறேன், இல்லைனா வந்து நான் இது கூட ஆட் பண்ண முடிஞ்சாலும் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா டைமிங் பொறுத்து நம்ம ஆட் பண்ணுவோம் இதோட எப்படி இருக்குதுன்னு ஃபங்க்ஷன்லாம் பார்த்து நம்ம வந்து நைட்டை. இதுவுமே ஒரு ஆட்டோ பாம்னே சொல்லலாம் வந்து, ஆட்டோ பாம் உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவுமே அந்த ஐ திங்க் ஆட்டோ பாம் தான் நினைக்கிறேன் வந்து. இதுவுமே ஒரு ஆட்டோ பாம் தான், அது கொஞ்சம் பெருசாக இருந்தது, இது அதோட கொஞ்சம் சின்னதாக இது ஆட்டோ பாம் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு எத்தனை ஒரு 3 பீஸ் கிட்ட இருக்குது. ஒரு இது ஒரு ஷார்ட் டைப்புன்னு நினைக்கிறேன், அவுட்டு டைப்புன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம நைட் டைமில் கொளுத்தி வச்சா டக்குனு போய் மேலே போய் அந்த ஒரு ஷார்ட்டில் அடிக்கலாம், அது ஒரு போஸ்ட் ரைட் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. ஸோ அவுட்டு டைப்பு தான் இது வந்து. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்கேட் இருக்குது. கிட்கேட் வந்து ஒரு நம்ம நைட் டைமில் வந்து ஒரு டைமண்டை கொளுத்துனா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரொம்ப பறிக்கிற மாரி ஒரு மாதிரி வெள்ளையாக வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த கிட்கேட்டு. மொத்தம் வந்து எத்தனை பீஸுன்னு சொன்னாங்க, அத்தனை பீஸுமே முடிஞ்சு போச்சு. ஓகே, அவங்க பீசஸில் சொன்ன மாரி எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து. ஒரு 10 சென்டிமீட்டர் கலர் ஸ்பார்க்கர், 15 சென்டிமீட்டர் கலர் ஸ்பார்க்கர், எலக்ட்ரிக்கல் ஸ்பார்க்கர் சாரி, அப்புறம் வந்து கிரவுண்ட் சக்கரா வந்து ரெட் க்ரீன் ஒன்று சொன்னாங்க. ஹைடெக் பென்சில், பென்சிலுமே இருந்தது. அப்புறம் வந்து கிரவுண்ட் சக்கரா டியூலக்ஸு, கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்ததுன்னு நினைக்கிறேன் வந்து ஐ திங்க். ஸோ அதை வந்து பாதி பாதியாக பிரிச்சிட்டாங்க இவங்க வந்து, பாதி வந்து ஃபேன்சி கிராக்கர்ஸும் பாதி வந்து அந்த டே டைமில் வெடிக்கக்கூடிய கிராக்கர்ஸுமே சரி. நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன், இவங்களோட ஆக்சுவலாக வந்து அவுட் பாக்ஸ் எல்லாமே கொடுத்தது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம நார்மலாக அப்படி கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஸ்கொயரில் டைப்பில் நம்ம வந்து பார்த்துருப்போம், இவங்க வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் மாரி நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ரம்ஜான் டைமில் ஒரு ஃபீஸ்ட் பாக்ஸ் மாரி ஒன்று எல்லா ஃபுட்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதுமாரி வந்து கிராக்கர் டைமில் வந்து இவங்க வந்து கிராக்கர்லேயே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நல்லா இதில் வந்து கிரெட் மை கிராக்கர்ஸ், அவங்களோட மொபைல் நம்பர் இங்கே இருக்குது. நீங்கள் சிம்பிள் ஒன்றுமே பண்ணதாலே உங்களுக்கு கால் பண்ணி சொன்னாலே போதும், அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களே உங்களுக்கு என்ன தேவையை ஆர்டர் பண்ணி நீங்கள் எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. மேபி டிவைன் ஃபெஸ்டிவல், யூ என்லெஸ் ஹாப்பினஸ் அண்ட் ப்ரொவைட்டி. ஓகே, நமக்கு வந்து சூப்பராக நம்மளோட லோகோ போட்டு கொடுத்தாங்க. இதே உங்களுக்கு நீங்கள் யாருக்காக சென்ட் பண்ண அவங்களோட ஃபோட்டோஸ் போட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் கேஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுவோம் அதேமாரி தான் டிக்டோ இதுவுமே வந்து. ஓகே, எனக்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, இவங்க கொடுத்தது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் நான் இதே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டால் சொல்லி நீங்களும் யூஸ் பண்ணிங்க, ஏன்னா தீபாவளி ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு, இந்த டைம்லேயே கால் பண்ணி சொல்லுங்கள். தீபாவளி இங்கே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் என்ன ஊர்னு சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கால் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொரியரில் போட்டு விட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா என்னை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் சென்னை போக போகிறோம், சென்னையில் போய் நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம். லவ் யூ ஆல். அப்புறம் வந்து ஹாப்பி தீபாவளி டு எல்லாருக்குமே, ஹாப்பி தீபாவளி. அன்டில் பை ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ.